சார், இன் ஜென்ரல் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும் வீக்கெண்டில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ டிஃப்ரெண்ட் க்யூசின்ஸ் ட்ரை பண்ணலாம் சாப்பிட்றதுல, ஜாப்பனீஸ் க்யூசின் ஆர் ஏதோ ஸ்டாண்டப் காமெடி ஷோ போகலாம். எவ்ரி வீக்கெண்ட் ஏதோ டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்வேன், அது வரவே மாட்டேன், அக்செப்டே பண்ண மாட்டான். இங்கே போகிற இடம் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ நான் வந்து 25-26 இயர்ஸாக சென்னையில் தான் இருக்கேன். இவன் இங்கே வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை. மூளை முடுக்கு, சந்துபூந்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் பேர், இதெல்லாம் எங்கேருந்து பார்க்குறா, எங்கே தெரிஞ்சு வச்சுருக்கானே தெரில சார். அதோட பேர் கூட வாயில் நுழைய மாட்டேங்குது. இப்போது சாப்பாடுனா நான் வெளியே போனால் தோசை இட்லி பொங்கல் சாப்பிட ஆசைப்படுவேன். அதுக்கு இவன் என்ன சொல்கிறானா, நீ எப்போ பாரு இதானே சாப்பிட்ற, ஜாப்பனீஸோட இது சாப்பிடு, சைனீஸோட இதெல்லாம் சாப்பிடு. நானும் சரின்னு ட்ரை, சரி பாவம் இவன் சொல்கிறாலே நம்மளும் போகலாம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் போகிறேன். ஆனால் வந்து அது எல்லா டைம்லேயுமே செட் ஆக மாட்டேன், அந்த டேஸ்ட் செட் ஆக மாட்டேங்குது. ஒன் செகண்ட், இது நாங்கள் எப்போ டேட் பண்ணியிருந்தோம், அப்போ முடியுது, அப்போ எப்படி முடியுது, இப்போ ஏன் முடியல சார்? ஏன்னா அப்போ நான் அந்த நியூ திங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணல சார், இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பண்ணேன். இப்போ அதான் முடிஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு, பக்கத்தில் இருக்காங்கல்ல, இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இனிமேல் நான் என்னத்தை போட்டு எஃபர்ட் போடுறது சார்? ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே நியூனஸ் வைக்கக்கூடாது. மேரேஜ் ஆச்சு ஓகே, பட் ஸ்டில் எவ்ரி வீக்கெண்ட், எவ்ரி வீக் நமக்கு ரெண்டு பேரும் ஃபுல்லாக வேலை பண்ணுறோம், டயர்டாக இருக்கும், ஓகே ஃபைன். வீக்கெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே, எல்லா வீக்கெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்ஸ், லைக் டூ வீக்கெண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நான் இப்போ நான் திருமணம் ஆச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சா, இப்போ நீங்கள் என்னை எக்ஸிட் பண்ணுங்கள், என்னை என்கேஜ் பண்ணுங்கள், என்னை எனக்காக வாங்க, முன்னால் போனீங்கல்ல. அப்படி கிடையாது சார், நான் இப்போ கூட போனேன், சரி ஆமாம் அது கரெக்டு தான் நானே ரியலைஸ் பண்ணி நாங்கள் வந்து பிளான்லாம் போட்டோம். சண்டை அதிகமாக வருது, நம்ம இனிமேல் வார வாரம் உனக்கு பிடிச்ச ஒரு இடம், அடுத்த வாரம் எனக்கு பிடிச்ச இடம்னு பிளான் பண்ணோம் சார். என்னை எங்கேயோ கூப்பிட்டு போனான் சார், ஸ்கேரி ஹவுஸ்னு. அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஃபுல்லாக லைட்டெல்லாம் அணைச்சி விட்டாங்க சார், உள்ளே ஃபுல்லாக கும் இருட்டு. ஒரு மணி நேரம், 1:30 சடனாக அங்கிருந்து பேய் வருது இந்த பக்கம் சார். நான் ரொம்ப பயப்படுவேன், எனக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் விட்டேனா நான் திணறி அடித்து ஓடி வந்துட்டேன் அங்கிருந்து. நாங்கள் ஏண்டா நடுச்சாமத்தில் சுருகாட்டு போகணுங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம விதவிதமா செய்றீங்களா? இல்ல இல்ல, அப்படி இல்ல, ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்னு சொன்னா அதனால போலாம் சொன்னேன் சார். யாராவது 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் திடீர்னு நெஞ்சு கையில புடிச்சிட்டு வந்து நிப்பாங்களா சார்? நான் பயந்து ஓடி வந்துட்டேன் 10 நிமிஷத்துல. 1000 ரூபாய் கொடுத்து சொன்னாரு, நான் 5000 ரூபாய் கொடுத்து தலையில குதிச்சேன் பஞ்சு ஜம்பிங் அவளுக்காக.